வணக்கம். இது புதிய தலைமுறையின் நண்பகல் 100 விரைவு செய்திகள். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி தரக்கூடாது என்றும் அதிமுக எம்பிக்கள் வலியுறுத்துகின்றனர். பதாகைகளை ஏந்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். தடையை மீறி நெகிழிப் பொருட்களை பயன்படுத்துவோர் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து சிறப்பு அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுற்றுச்சூழல் துறை முதன்மைச் செயலாளர் ஷம்பு கலுலிகர், நெகிழி ஒழிப்புக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரிகள் அமுதா, ராஜேந்திர ரத்ன, சந்தோஷ் பாபு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் நாளை முதல் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றுள்ளது. தடையை மீறி நெகிழிப் பொருட்களை விற்பனை செய்வோம் மற்றும் வழங்குவோருக்கான தண்டனை, அபராதம் ஆகியவை பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள நெகிழிப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தென்மண்டல நெகிழி ஒழிப்பு சிறப்பு அதிகாரி ராஜேந்திர ரத்னு தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் நெகிழி தடையை கண்காணிக்க மண்டல வாரியாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் என்று ராஜேந்திர ரத்னு தெரிவித்துள்ளார். மதுரையில் நெகிழிப் பொருட்களுக்கு மாற்றாக மாநகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு துணிப்பைகள் வழங்கப்படுகின்றன. நெகிழி மாசில்லா புத்தாண்டு என்ற பெயரில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. பொதுமக்கள் தங்களிடம் உள்ள நெகிழிகளை ஒப்படைத்தால் அதற்கு நிகரான எடையுள்ள துணிப்பைகள் வழங்கப்படுகின்றன. நெகிழிப் பொருட்களுக்கான தடைக்கு மக்கள் நல்ல ஒத்துழைப்பு அளிப்பதாக மதுரை மாநகராட்சி ஆணையர் அனீஷேகர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரஃபேல் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களும், மேகதாது விவகாரம் தொடர்பாக அதிமுக உறுப்பினர்களும் முழக்கங்கள் எழுப்பியதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இதனையடுத்து பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது முத்தலாக் மசோதா தாக்கலாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. புதிய எழுச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக 2019 மலரட்டும் என்று பொதுமக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். வளமும் வலிமையும் மிக்க தமிழ்நாட்டை படைத்திடவும், தமிழகத்தை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட புத்தாண்டில் உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். அதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி இணைந்து விடுத்துள்ள இந்த வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு புதிய நம்பிக்கையும் எழுச்சியும் மலர்ச்சியும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பசுமை புத்தாண்டை கொண்டாடுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி எல்லையில் மசினகுடி, ஆச்சகரை, மாவனல்லா, பொக்காபுரம், தொரப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம மக்களுக்கு புத்தாண்டையொட்டி முதுமலை புலிகள் காப்பக வனத்துறை சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வனத்தையொட்டியுள்ள கிராம மக்கள் மற்றும் தங்கும் விடுதி நிர்வாகத்தினர் அதிக ஒளிவீசும் மின் விளக்குகளை பயன்படுத்த வேண்டாம், அதிக ஒலி எழுப்பும் வகையில் பாடல்களை இசைக்க வேண்டாம் என்றும், வனத்தையொட்டி கேம்ப்ஃபயர் போட வேண்டாம், வனத்தையொட்டிய பகுதிகளில் அதிகளவில் பொதுமக்கள் கூட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் 10 பவுன் நகைகளை திருடிவிட்டு தங்கள் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு ஓடிய திருடர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். துடியலூரை அடுத்த பன்னிமடையில் ஸ்ரீனிவாச பிரபு, கவிதா தம்பதி வசித்து வருகிறார்கள். இருவரும் நேற்று வேலை முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு சென்றுவிட்டனர். இந்த நிலையில் அவர்களின் வீட்டு முன்பக்க கதவு தாழ்பாலை உடைத்து 2 பேர் உள்ளே சென்றுள்ளனர். சப்தம் கேட்டு எழுந்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த மலர்விழி என்ற பெண் வீட்டு உரிமையாளரான கவிதாவை போனில் அழைத்திருக்கிறார். அவர்கள் வீட்டில் இல்லாததை தெரிந்து கொண்டதை அடுத்து தனது கணவருடன் பக்கத்து வீட்டிற்கு சென்று பார்த்தபொழுது 2 பேர் அங்கிருந்து தப்பி ஓடினர். அவர்களை விரட்டி சென்றும் பிடிக்க முடியாத நிலையில் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் நடத்திய விசாரணையில் ஸ்ரீனிவாச பிரபு வீட்டிலிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போனது தெரியவந்திருக்கிறது. தப்பியோடிய வேகத்தில் தாங்கள் வந்த இருசக்கர வாகனத்தை கொள்ளையர்கள் விட்டு சென்றதும் தெரியவந்திருக்கிறது. போபால் விஷவாயு சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட மரணத்தின் மடியில் மழலையர்கள் குறும்படம் தடையை மீறி திரையிடப்பட்டது. சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணிகர்கள் சங்கம் சார்பில் 12 நிமிடம் ஓடக்கூடிய குறும்படம் காட்சிப்படுத்தப்பட்டது. போபால் விஷவாயு சம்பவத்தையும் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்திலும் மக்கள் பாதிக்க நேரிடலாம் என்பதை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த கடந்த 28ஆம் தேதி தூத்துக்குடியில் மரணத்தின் மடியில் மழலையர்கள் குறும்படம் திரையிட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் இந்த குறும்படத்தை வெளியிட தடை விதித்த நிலையில் தடையை மீறி பத்திரிகையாளர்களுக்கு இன்று காட்சிப்படுத்தப்பட்டது.
இந்தியாவின் மரணசாட்சி. பாதுகாப்பான ஆளை என்கிற பச்சை. தமிழகத்தில் நெகிழிப் பொருட்களுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படுவதால் கோவையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடமிருந்து நெகிழிகளை சேகரிக்கும் பணிகளில் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நெகிழியில்லா கோவையை உருவாக்குவோம் என்று மாணவர்கள் ஸ்கேட்டிங் செய்தபடி விழிப்புணர்வு பேரணியை மேற்கொண்டனர். தடை விதிக்கப்பட்ட நெகிழிகளை ஒப்படைக்கும்படி கோவை மாநகராட்சி சார்பில் மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நெகிழிப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லையில் ஓலைப்பெட்டியில் இனிப்புகளும் துணிப்பைகளில் காய்கறிகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதேபோல நெல்லை டவுன் காய்கறி சந்தையில் துணிப்பைகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. புதுச்சேரியிலும் நெகிழிக்கு தடை விதிக்க கோரி நியமன பாஜக எம்எல்ஏ சாமிநாதன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சட்டப்பேரவை வாயிலில் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சுமார் ஒரு மணி நேரம் தர்ணா செய்த அவரை அவை காவலர்கள் சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் செயலரை சந்தித்த சாமிநாதன் நெகிழியை தடை செய்ய கோரி புகார் மனுவை அளித்தார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்று 20 காசுகள் அதிகரித்துள்ளது. இன்றைய அந்நிய செலாவணி வர்த்தக தொடக்கத்தில் ரூபாயின் மதிப்பு 20 காசுகள் உயர்ந்து 69.75 ரூபாய் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ரூபாயின் மதிப்பு ஒரு வாரத்தின் உச்சமாக 69.95 ரூபாய்க்கு நிறைவடைந்திருக்கிறது. இதற்கிடையில் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்தில் வர்த்தகமாகின்றன. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர், ஈரோடு மாவட்டங்களில் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் கஜா புயல் சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கோவையில் சின்ன வெங்காயத்தின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் வேதனையில் இருக்கும் விவசாயிகள் நூதன முறையில் விற்பனை செய்தனர். கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சின்ன வெங்காய விளைச்சல் அதிகரித்துள்ளது. ஆனால் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 1 கிலோ வெங்காயம் 1 ரூபாய் என்றும் 1 கிலோ இலவசம் என்றும் கூவி கூவி நூதன முறையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன வெங்காயத்திற்கு விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பாதுகாப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்றும் இந்த ஆண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். விராலிமலை பட்டமரம்தான் கோவில் விழாவை முன்னிட்டு வரும் ஜனவரி 20ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டுக்கான கால்கோல் விழாவில் பங்கேற்கும் பின் அவர் இதனை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோபத்தை தூண்டிய இளைஞரை யானை ஒன்று விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓசூர் சானமாவு வனப்பகுதிக்குள் 80 யானைகள் தஞ்சமடைந்திருக்கின்றன. இவற்றில் 20-க்கும் அதிகமான யானைகள் உத்தனப்பள்ளி டி குமரப்பள்ளி அருகே வெளிநிலத்தில் புகுழ்ந்தன. இவற்றை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் விரட்ட முயன்றதால் யானைகள் வழி தவறி அங்கேயே சுற்றி வருகின்றன. இந்நிலையில் அவற்றில் ஒரு யானையை இளைஞர் ஒருவர் சீண்டிவிட கோபமடைந்த யானை அந்த இளைஞரை ஆக்ரோஷத்துடன் விரட்டியது. கல்லால் மண்ணை கிளறியபடி கோபத்துடன் விரட்டிய யானை அங்கிருந்த பொதுமக்களையும் விரட்டத் தொடங்கியது. யானைகளை சீண்டிவிடும் இதுபோன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விலங்கின ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றார்கள். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதனையடுத்து ஹசீனா 4வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சியின் ஆட்சிக்காலம் முடிவுக்கு வருவதையொட்டி நேற்று 299 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பொது தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிந்தவுடன் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் ஆளும் அவாமி லீக் கட்சி 287 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றது. முக்கிய எதிர்க்கட்சியான கலிதாஜியோ தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி வெறும் 6 இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. 2018ஆம் ஆண்டின் கடைசி நாளான இன்று இந்த ஆண்டிலேயே மிக குறைந்த விலையில் பெட்ரோல் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 21 காசுகள் விலை குறைந்து 71.41 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 24 காசுகள் விலை இறங்கி 66.35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆண்டின் மத்தியில் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக உயர்ந்ததால் பெட்ரோல் டீசல் விலையும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளதால் பெட்ரோல் டீசல் விலையும் வரும் நாட்களில் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோபத்தை தூண்டிய இளைஞரை யானை ஒன்று விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓசூர் சானமாவு வனப்பகுதிக்குள் 80 யானைகள் தஞ்சமடைந்திருக்கின்றன. இவற்றில் 20-க்கும் அதிகமான யானைகள் உத்தனப்பள்ளி டி குமரப்பள்ளி அருகே வெளிநிலத்தில் புகுழ்ந்தன. இவற்றை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் விரட்ட முயன்றதால் யானைகள் வழி தவறி அங்கேயே சுற்றி வருகின்றன. இந்நிலையில் அவற்றில் ஒரு யானையை இளைஞர் ஒருவர் சீண்டிவிட கோபமடைந்த யானை அந்த இளைஞரை ஆக்ரோஷத்துடன் விரட்டியது. கல்லால் மண்ணை கிளறியபடி கோபத்துடன் விரட்டிய யானை அங்கிருந்த பொதுமக்களையும் விரட்டத் தொடங்கியது. யானைகளை சீண்டிவிடும் இதுபோன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விலங்கின ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே பேஸ்புக்கில் மாணவியை பின்தொடர்ந்ததாக கூறி கல்லூரி மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டார். படுகாயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குளச்சல் அருகே ரீதாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜிபின் என்ற கல்லூரி மாணவர் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வீட்டின் அருகே பதுங்கியிருந்த கும்பல் அவரை வழிமறித்து சரமாரியாக தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த ஜிபின் குளச்சல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இது தொடர்பாக ராஜேஷ் என்பவர் உள்ளிட்ட 3 பேர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் ராணியல் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவியை ஜிபின் பேஸ்புக்கில் பின்தொடர்ந்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவியின் தந்தை தனது நண்பர்களான மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் மற்றும் ராகேஷ் என்பவருடன் சேர்ந்து ஜிபினை தாக்கி வாகனத்தை சேதப்படுத்தியதாக தெரிகிறது. இதையடுத்து மத்திய தொழில் படை வீரரை பிடிக்க காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். புத்தாண்டையொட்டி பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் என்று நம்புவதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மலர்கின்ற 2019 ஆண்டு தமிழ்நாட்டு அரசியலிலும் தேசிய அரசியலிலும் வியப்பூட்டும் மகிழ்ச்சியான மாற்றங்களை வழங்கப் போகிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள வாழ்த்தறிக்கையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மறுவாழ்வு கிட்டும் ஆண்டாய் 2019 மலரட்டும் என தெரிவித்திருக்கிறார். புத்தாண்டில் லஞ்ச லாவண்யத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என தமிழக மக்கள் உறுதியேற்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக பிரதமர் மோடி தவறான தகவல்களை அளிப்பதாக கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் கர்நாடக விவசாயிகளுடன் வீடியோ கான்பரன்சிங்கில் கலந்துரையாடிய மோடி, விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற கர்நாடக அரசின் திட்டம் மிக கொடூரமான நகைச்சுவை என்று விமர்சித்தார். இதற்கு பதிலளித்துள்ள குமாரசாமி, விவசாயிகள் கடன் தள்ளுபடி திட்டத்தால் இதுவரை 60,000 விவசாயிகள் பலனடைந்ததாகவும் அனைத்து விவசாயிகளும் பலனடையும் வகையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதற்குள்ளாக மோடி தனது அரசியல் ஆதாயத்திற்காக தவறாக விமர்சிப்பதாக குமாரசாமி குற்றம் சாட்டினார். கடலூர் விழுப்புரம் மாவட்ட எல்லைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் உள்ள மணல் குவாரியை மூடக்கோரி திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் போராட்டத்தில் காவல்துறையினருடன் தள்ளுமுடி ஏற்பட்டது. திமுக தலைமையிலான போராட்டத்தில் அதன் தோழமை கட்சிகளுடன் அமமுக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் பங்கேற்றன. இரநெறிமங்கலம் கிராமம் அருகே உள்ள மணல் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய போது காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலையச் சொன்னபோது அவர்கள் கலைய மறுத்ததால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாநிலங்களவையில் முத்தலாக் மசோதாவை வெற்றி பெற வைப்பது குறித்து பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் பாஜக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதேபோல காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தலைமையில் சில எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களும் முத்தலாக் மசோதா மீது கையாள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதித்தனர். கோவையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் இருந்து நெகிழிகளை சேகரிக்கும் பணிகளில் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நெகிழியில்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டுவதற்காக 14 வகையான நெகிழி பொருட்களுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தடை விதிக்கப்பட்ட நெகிழிகளை ஒப்படைக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் துப்புரவு பணியாளர்கள் வீடு வீடாகச் சென்று நெகிழிகளை சேகரித்தனர். பழம்பெரும் இயக்குநர் மினால் சென்னின் இறுதி சடங்குகள் வரும் ஜனவரி 2 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுமை காரணமாக ஏற்பட்ட உடல்நலக்கோரால் மினால் சென் நேற்று காலமானார். அவருக்கு வயது 95. அவரது மகன் குணால் சென் அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு மினால் சென்னின் இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். பத்மபூஷன், தாதா சாஹேப் விருதுகளை பெற்றுள்ள மினால் சென், புவன் ஷோமே, மிருகையா, அகலிர் சந்தனே, கல்கத்தா 71 போன்றவை அவர் இயக்கிய பிரபல திரைப்படங்களாகும். புத்தாண்டையொட்டி இன்று இரவு சென்னை மாநகரின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
கடற்கரை உட்புற சாலையில் உள்ள அனைத்து வழிகளும் இரவு 8 மணிக்கு அடைக்கப்பட்டு உள்ளே நிற்கும் வாகனங்கள் அனைத்தும் கலங்கரை விளக்கத்திற்கு பின்புறமாக வெளியே விடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை இன்று 8 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை மற்றும் பாலாஜாமுனை சந்திப்பில் இருந்து போர் நினைவு சின்னம் நோக்கி வரும் வாகனங்கள் கொடிமர சாலை வழியாக அண்ணா சாலை செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ணன் சாலை, லாயிட் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் 8 மணிக்கு மேல் காமராஜர் சாலைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெசன்ட் நகர் கடற்கரை 6வது அவென்யூவில் 8 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை எந்த வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெகிழி பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக டாஸ்மாக் பார்களில் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் 2000 அதிகமான பார்கள் இயங்கி வருகின்றன. பார்களுக்கு வரும் மது பிரியர்களுக்கு நெகிழி கப், தண்ணீர் பாக்கெட் ஆகியவை விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த 2 பொருட்களும் அரசு தடை செய்யப்பட்ட பட்டியலில் வருவதால் டாஸ்மாக் பார்களில் நுழைவு கட்டணம் வசூலிக்கலாம் என்று அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. எனவே டாஸ்மாக் பார்களில் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை நுழைவு கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பார் உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் பால்பாறையில் நள்ளிரவில் வன விலங்குகளை காண வனப்பகுதிக்குள் சென்ற கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மகன் கண்முன்னே மருத்துவர் உயிரிழந்தார். வெள்ளமலை தேயிலை தோட்ட பகுதியில் உள்ள சொகுசு விடுதியில் பொள்ளாச்சி யானைமலை பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்ற மருத்துவர் தனது மகன் உட்பட நண்பர்களோடு தங்கினார். நேற்று இரவு மகனுடன் ஊசிமலை உச்சிக்கு அவர் காரில் சென்றார். அவர்கள் சென்ற வழியில் பழுதடைந்த பாலம் இருந்தது தெரியாமல் காரில் சென்றபோது கார் நிலை தடுமாறி கார் கவிழ்ந்தது. இதில் மகன் கண்முன்னே தந்தை உயிரிழந்தார். காயங்களுடன் தப்பிய மகன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் திருப்பணி திருவிழா தொடங்கியதால் திருத்தணி அரக்கோணம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அரக்கோணம் திருத்தணி இடையில் இன்று 10 மணி முதல் சிறப்பு புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு 1000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாராஷ்டிராவில் பிவாண்டி பகுதியில் உள்ள துணி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. கீழ்த்தலத்தில் கடுமையாக தீ பரவி அந்த பகுதி முழுவதும் புகை சூழ்ந்திருக்கிறது. தீ விபத்து குறித்த தகவல்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு சென்றன. அவர்கள் அருகிலுள்ள கட்டிடங்களுக்கு தீ பரவிவிடாமல் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. நெகிழி ஒழிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர வளர்ச்சி இயக்கம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா துவக்கி வைத்தார். பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து 150 அடி உயரத்தில் நெகிழி தடை குறித்த விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய பலூன் பறக்கவிடப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள காவல் நிலையம் ஒன்றில் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சித்தோக்கர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் திடீரென்று சிறுத்தை ஒன்று புகுந்தது. அங்குள்ளவர்களை கண்டு அச்சமடைந்த சிறுத்தை அங்குமிங்குமாக ஓடியது. வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்தனர். சுமார் 11 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சிறுத்தை பிடிபட்டதை அடுத்து காவல்துறையினர் நிம்மதியடைந்தனர். 3 பாலினத்தவர் என்பதற்கான அடையாளத்தை கட்டாயமாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்கத்தில் போராட்டம் நடைபெற்றது. கடந்த 17 நாடாளுமன்றத்தில் 3 பாலின மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவால் திருநங்கை என்று அடையாளம் செய்து கொள்ள மாவட்ட நீதிபதியிடம் விண்ணப்பித்து அடையாள சான்றிதழ் பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இந்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் 3 பாலினத்தவர்கள் பேரணி நடத்தினார்கள். ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோடீஸ்வரமா கோவிலில் புத்தாண்டு முதல் பக்தர்கள் பாரம்பரிய உடை அணிந்து வர வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விஜயவாடாவில் உள்ள இந்திரகிலாத்ரா கோடீஸ்வரமா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெண்களின் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து வர வேண்டும் என்று புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வேறு உடையில் வரும் சூழல் ஏற்பட்டாலும் கட்டண கவுண்டரில் 100 ரூபாய் செலுத்தி சேலை வாங்கிக் கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நடைமுறை புத்தாண்டு முதல் அமலுக்கு வருவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் குட்டிகளுடன் உலாவரும் யானைகளை புகைப்படம் எடுத்து அவைகளுக்கு தொந்தரவு தர வேண்டாம் என்று வாகன ஓட்டிகளை வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையின் இருபுறங்களிலும் அடர்ந்த வனப்பகுதிகள் உள்ளன. இப்பகுதிகளில் குட்டிகளுடன் காட்டு யானைகள் முகாமிடுவதும் அவ்வப்பொழுது சாலையை கடந்து மறுபுறம் செல்வதும் வழக்கமான ஒன்றாக உள்ளது. இவ்வாறு சாலையை கடக்கும் யானைகளை அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர்.
பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க வலியுறுத்தி நடந்து வரும் விழிப்புணர்வு பயணம் கோவை வந்தடைந்திருக்கிறது. கடந்த மாதம் 20ஆம் தேதி பாதிக்கப்பட்ட 5,000 மக்களுடன் மும்பையில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பயணம் கேரள மாநிலம் திருச்சூர் வழியாக கோவை வந்தடைந்தது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடனம், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்த பயணம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி டெல்லியில் நிறைவடைகிறது. ஆங்கில புத்தாண்டை வரவேற்க புத்தாண்டு கேக் தயாரிப்பு தீவிரமாக நடந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், பொன்னாடம், திட்டக்குடி பகுதிகளில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பேக்கரிகளில் கேக் ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன. இதன் காரணமாக பேக்கரிகளில் கேக் செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 200 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் வரை பல வகையான கேக்குகள் விற்பனை செய்து தயார் செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே மலை நெல்லிக்காய் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். போடி, பெரியாத்துக்கோம்பை, வலசுத்துறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மலை நெல்லிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவ குணங்கள் நிறைந்த மலை நெல்லிக்காய்களுக்கு வட மாநிலங்களில் நல்ல வரவேற்பு உள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி நாசமாகின. தாராபுரத்தை அடுத்த கணபதி பாளையத்தில் இயங்கி வரும் தனியார் நூற்பாலையில் எந்திர கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் ஆலையில் வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் அலறியடித்து வெளியே ஓடினர். அதைத் தொடர்ந்து ஆலை முழுவதும் தீ பரவியதால் அப்பகுதியை புகைமண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். சென்னை ஐஐடியில் ஜனவரி 3ஆம் தேதி முதல் தென்னிந்திய அளவிலான தொழில்நுட்ப திருவிழா நடைபெறவுள்ளது. சாஸ்திரா என்ற பெயரில் 4 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த தொழில்நுட்ப திருவிழாவில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள், கல்லூரி மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த 50,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெறவுள்ளனர். தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஐஐடி மாணவர்களால் இந்த தொழில்நுட்ப திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. 2017ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2018ஆம் ஆண்டில் கொகைன் போதைப் பொருள் கடத்தல் 2 மடங்கு அதிகரித்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கொகைன் கடத்தலின் மையப்புள்ளியாக சென்னை திகழ்வதும் தெரியவந்திருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் புள்ளி விவரங்களின்படி 2016ஆம் ஆண்டு 3.7 கிலோ, 2017ஆம் ஆண்டில் 6.3 கிலோ, 2018ஆம் ஆண்டு 14.4 கிலோ கொகைன் பிடிபட்டிருக்கிறது. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் 16ஆம் தேதி திறக்கப்பட்ட கோவில் நடை கடந்த 27ஆம் தேதி அடைக்கப்பட்டது. இந்நிலையில் மகர பூஜைக்காக மீண்டும் நடை திறக்கப்பட்டது. வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகர ஜோதியை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் என்பதால் முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மும்பை நகரம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், தலைமை செயலகம், அரசு அலுவலகங்கள் என்று அனைத்து கட்டிடங்களும் நகரின் முக்கிய சாலைகளும் வண்ண அலங்கார விளக்குகளின் தோரணங்களால் ஜொலிக்கின்றன. 2019 அனைவருக்கும் நல்லதை அள்ளித்தரும் ஆண்டாக அமைய இறைவனை வேண்டுவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த புத்தாண்டிலாவது சாதி, மத, இன, மொழி வேறுபாட்டற்ற சமுதாயம் மலர்ந்திட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வாழ்த்து கூறியுள்ளார். வலிமையான தலைமை அமையவும், தேசிய அரசியலில் உறுதித்தன்மை நிலவவும் இப்புத்தாண்டில் உறுதியேற்போம் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நாகை மாவட்டம் செம்பனார் கோவில் தனியார் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகுவாக கவர்ந்தது. பண்பாடு திருவிழாவையொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சியில் 100க்கணக்கான பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். ஒரே நேரத்தில் 100க்கும் அதிகமானோர் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை ஆசிரியர்கள், பெற்றோர் கண்டு ரசித்தனர். ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பது உறுதியாக இருப்பதாகவும், இதற்காக சிறப்பு விசாரணைக் குழுவை அரசு அமைக்க வேண்டும் எனவும் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் பேசியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து ஏற்கனவே ஆணையம் விசாரித்து வரும் நிலையில் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க விடாமல் தடுத்தது யார், ஆஞ்சியோகிராம் செய்ய விடாமல் தடுத்தது யார் என்பது குறித்து விசாரிக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என அமைச்சர் சி வி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சசிகலா தரப்பினர் ஆவணங்களை மறைத்து பொய்யான தகவல்களை நீதியரசர் ஆறுமுகசாமி ஆணையத்தில் தந்துள்ளதாக குறிப்பிட்ட சி வி சண்முகம், மருத்துவமனையை உல்லாச விடுதியாக்கி 1 கோடி ரூபாய்க்கு மேல் இட்லி தோசை சாப்பிட்டது சசிகலா குடும்பம்தான் என்றும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட 24% குறைந்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் இந்த தகவலை தெரிவித்தார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 34% பதிவாகியுள்ளதாகவும், வானிலை நிகழ்வுகள் சாதகமாக இல்லாததே பருவமழை குறைவுக்கு காரணம் என்றும் தெரிவித்தார்.
சென்னையில் இயல்பை விட 55% குறைவாக மழை பதிவாகியுள்ளதாகவும் நெல்லையில் இயல்பை விட 11% அதிக மழை பெய்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர் விழுப்புரம் மாவட்ட எல்லைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் உள்ள மணல் குவாரியை மூடக்கூறி திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் போராட்டத்தில் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம்? கோவை மாவட்டம் வால்பாறையில் நாளை முதல் நெகிழிப் பொருட்கள் தடை செய்யப்பட்டு உள்ளதை பொதுமக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். வால்பாறை நகராட்சி ஊழியர்களும் தன்னார்வலர்களும் இணைந்து நடத்திய இந்த பிரச்சாரத்தில் உபயோகப்படுத்திய நெகிழிப் பைகளை வாங்கிக் கொண்டு துணிப்பைகளை வழங்கினார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆதிநாதர் கோவிலை சுற்றியுள்ள ரத வீதிகள் மிக மோசமாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ள ஆதிநாதர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் வருகை தருவது வழக்கம். இந்த கோவிலில் ஆண்டுக்கு 4 முறை திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு ரத வீதிகளில் தேரோட்டம் நடைபெறும். நாட்டின் கட்டுமானத்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் முதலீடுகள் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2014 முதல் 2018 வரை கட்டுமானத்துறையில் சுமார் 1,40,000 கோடி ரூபாயை நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமானத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே முதலீடுகள் அதிகரிக்க காரணம் என்று கூறப்படுகிறது. மத்திய தலைமை தகவல் ஆணையராக சுதீர் பார்கவா நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் 4 புதிய ஆணையர்களையும் நியமித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மத்திய தகவல் ஆணையத்தில் 11 உறுப்பினர்கள் வரை அனுமதி உள்ள நிலையில் இதற்கு முன்பே 3 பேரை மட்டுமே கொண்டு செயல்பட்டு வந்தது. இந்தியாவின் சிறப்பான பொருளாதார வளர்ச்சி அடுத்த ஆண்டும் தொடரும் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஏஐ தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் பாதகமான சர்வதேச சூழல்களுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் சிறப்பாக செயல்பட்டு வேகமாக வளரும் பொருளாதாரம் என்ற பெயரை பெற்றுள்ளதாக சிஏஐ தெரிவித்துள்ளது. தேர்தல் தொடர்பான தாராளமான பணப்புழக்கம், சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவைகளால் அடுத்த ஆண்டும் இந்த வேகம் தொடரும் என்று சிஐஏ இயக்குநர் சந்திரஜித் பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே 13 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு பிடிபட்டது. குன்னூர் அருகே தைலமலை பகுதியில் விவசாய நிலத்தில் 13 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் விவசாய நிலத்திலிருந்து மலைப்பாம்பை மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். ஒடிசா மாநிலம் மயூர்பச் என்ற இடத்தில் செல்பி எடுக்கும்போது மாணவர் ஒருவர் ஆற்றில் தவறி விழுந்தார். அப்போது தண்ணீரில் விழுந்த மாணவர் நீச்சல் அடித்து கரைக்கு வர முயற்சித்தார். கரையில் இருக்கும் சக மாணவர்கள் கூச்சலிட்டு செய்வ தெரியாது திகைத்து வந்தனர். சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஐசிசியின் கனவு அணிக்கு இந்தியாவின் ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். 2018 சர்வதேச கனவு அணிகளின் வீராங்கனைகள் பட்டியல் ஐசிசி வெளியிட்டிருக்கிறது. நடப்பாண்டில் 663 ரன்கள் சேர்த்த ஹர்மன்பிரீத் கவுர் 20 ஓவர் போட்டிகளுக்கான கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நியூசிலாந்தின் சுசி பெட்ச் ஒருநாள் போட்டிக்கான கனவு அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்மிருதி மந்தனா, பூனம் யாதவ் ஆகியோர் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளுக்கான கனவு அணியில் இடம்பெற்றுள்ளனர். தேனி மாவட்டம் போடியில் மாவட்ட அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. தேனியின் கூடைப்பந்தாட்ட கழகம் 2 நாட்கள் இந்த போட்டிகளை நடத்தியது. இப்போட்டியில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்றன. இதன் இறுதி ஆட்டத்தில் போடி கூடைப்பந்தாட்ட கழக அணி மற்றும் பெரியகுளம் கூடைப்பந்தாட்ட கழக அணி மோதின. இதில் 1 புள்ளி வித்தியாசத்தில் போடி அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது.